அருண் வந்து எனக்கு ஒரு 10-12 இயர்ஸாக தெரியும். ஒரு தமிழில் இண்டிபெண்ட் ஃபில்ம் செனாரியோ அப்படின்னு ஒன்று கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. ஒரு நில் பிரசன்ஸ் தான். அருண் வந்து ஒரு அதை மூவ்மெண்ட்டாக இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸை ஒரு மூவ்மெண்ட்டாக மாற்றி அதை அதை புஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாரு. அண்ட் மிஷ்கின் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார், அடிக்கடி மிஷ்கினோட பண்ணுவார். நான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சினிமா கற்றுக் கொடுத்து வரோம், சினிமா கற்றுக் கொடுக்க வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு அது வராது, அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த இந்த நிகழ்வு ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு நினைக்கிறேன். நான் திருமாவையா வந்து நான் 2-3 சந்தர்ப்பங்களில் அவரை சந்திச்சிருக்கேன். முதல்ல அவரை பற்றி சொல்லணும்னா, மிக எளிமையான ஒரு ஒரு மனிதர். இவ்வளவு சிம்பிளாக ஒரு பர்சன் இருக்க முடியுமா? ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஒரு ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு தலைவர் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமான்றது பெரிய ஆச்சரியம் எனக்கு. நான் முதல் முறையாக வந்து அசுரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக தப்பாக இடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அவரை நேரில் போய் சந்தித்தேன். ஞாபகம் இருக்கான் தெரியல. நேரில் போய் சந்தித்து என்ன எப்படி இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை டீல் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், தனி மனிதர்களால் சமூகத்துக்கு ஒரு தீர்வு வருதுன்னு தயவு செய்து சினிமாவை சொல்லாதீங்க, தொடர்ந்து அதே தவறாக நீங்கள் எல்லாரும் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணுங்க, அமைப்பாய் சினிமாவுக்குள்ளேயும் திரளுங்க, கதைக்குள்ளே உங்கள் கதைக்குள்ளே திரளுங்க அப்படின்னாரு. அண்ட் இன்னும் சில 1-2 பாயிண்டர்ஸும் கொடுத்தாரு. படம் பார்த்துட்டு அதே விமர்சனத்தை வச்சார், அதே குற்றச்சாட்டை வச்சார் அவர். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் சிலது நடந்து போகுது. சினிமா இல்லை, கலை என்பதே அரசியல். இதை வந்து இன்னும் ஒரு படி மேலே போய், இப்போ நாங்களும் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கோம் ஐஐஎஃப்சின்னு, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம், வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்தாங்க. அது வந்து 2.5 மணி நேரம் பேசினார், அவ்வளவு சிறப்பான ஒரு உரை, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. அதில் அவர் சொன்னார், நம் இருத்தல் என்பதே அரசியல் அப்படின்னார். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு அரசியல் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு எல்லாமே ஒரு ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கினதுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அருண்மோ சொன்ன அந்த ஏரியாவில், அருண் சொன்ன அந்த ஏரியாவில் என்னோடய நண்பர் தங்கம் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காரு, எப்படி இலக்கியம் சினிமா எல்லாமே வந்து அவங்க கையில் இருந்தது அப்படின்றதையும், அவங்க கிட்டேருந்து சினிமாவை டிரவிடியன் மூவ்மெண்ட் கையில் எடுக்கும்போது, டிரவிடியன் மூவ்மெண்ட் தமிழ் சினிமாவை கையில் எடுத்ததுனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இன்னும் ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாகவும், பல பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பக்குவத்தோடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவது ஒரு ஒரு வெகு மக்களை மிக எளிமையாக சென்றடையக்கூடிய ஒரு கலை வடிவம். சினிமாவை அரசியல் மயமாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போ டிரவிடியன் மூவ்மெண்ட் சினிமாவை கையில் எடுக்கும்போது இலக்கியத்துறையில் கலை கலைக்காக தான், கலை மக்களுக்கானதில் கலை கலைக்காக மட்டுமே இருக்கணும், ஏஸ்தட்டிக் பியூட்டின்னு நிறைய பேசினாங்க. ஏஸ்தட்டிக் பியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மக்களிலிருந்து விலகி எந்த கலையும் வந்து முழுமையடையாது. ஏன்னா மக்களுக்காக தான் கலை, மக்களை பிரதிபலிப்பது தான் கலை. இந்த கலையை சரியாக இன்னைக்கு நாம் கையாளணும். இன்னைக்கு நாம் கையாள தவறுனா ரொம்ப சீக்கிரம் வந்து நிறைய அடையாளங்கள், தொடர்ந்து அடையாளங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு வந்து காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் வந்து ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது சினிமாவிலும் நடக்கும், சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை வந்து எடுக்கிறாங்க.
இந்த அடையாளங்களை நாம காப்பாத்திக்கிறோம். நம்முடைய விடுதலைக்காக நாம போராடணும்னா நாம அரசியல் தெளிவோட இருக்கிறோம். அதுக்கு இன்னைக்கு இப்போ நாளைக்கு நடக்கிறதா இருந்த அந்த நிகழ்வுக்கு எதிரான ஒரு 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 முன்னெடுப்பே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் நினைக்கிறேன். இது போல நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்படணும். அதுக்கு என்னுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை சொல்றதுக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்கு அருணுக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச சின்ன அளவு பங்களிப்பை இதில் கொடுப்பேன். கண்டிப்பா நீங்க பயப்படுற மாதிரி இருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஒரு சரியான உரை, ரொம்ப தீர்க்கமாக பேசினார் வெற்றிமாறன் அவர்கள், தலைவர்கள்.